வணக்கம் மக்களே நேற்றைய யூடியூப் என்னதான் யூடியூபு ஃபேஸ்புக் இன்ஸ்டான்னு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் யூடியூப்பாகவும் இன்ஸ்டாவாகவும் எஃபிஆம் இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம பாட்டிங்க மட்டும்தாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு என்னதான் எடிட்டிங்கு கிராபிக்ஸ் நம்ம கதைகளுக்கு உயிர் கொடுத்தாலும் அது நம்ம பாட்டி சொன்ன கதை மாதிரி வருமா நம்ம பாட்டி சொன்ன கதைங்க எல்லாமே நம்மள ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மனநிலைக்கு கொண்டு போய் நமக்கு ஒரு நிம்மதியான உறக்கத்தை குடுத்துச்சுன்னே சொல்லலாம் ஆனா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பாட்டிஸ் ரொம்ப மாடர்னா மாறிட்டாங்கப்பா மக்களே அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சம்மர் ஹாலிடேஸ்னாலும் சரி இல்ல நைட் பெட் டைம் ஸ்டோரிஸ்னாலும் சரி பாட்டி கதைக்கு நிகர் வேற எதுவுமே இல்லைங்க பாட்டி கதைக்கு சப்ஸ்கிரிப்ஷனும் தேவையில்லை ஆட் பிளாக்கர்ஸும் தேவையில்லை ஆனாலும் பாட்டிங்க எப்பவுமே நம்மள ஒரு ப்ரீமியம் அக்கௌண்ட் ஹோல்டர் மாதிரி தானே ட்ரீட் பண்ணுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே நம்ம பாட்டிக்கு மொத்தமாவே ஒரு பத்து இருபது கதைங்க தான் தெரியும் ஆனா அந்த கதையை எவ்வளவு வாட்டி கேட்டாலும் போரே அடிக்காதுங்க ஏன்னா கதை சொல்றது நம்ம பாட்டியாச்சே ஐயையோ எனக்கு பாட்டி சொன்ன பாட்டி வட சுட்ட கதையிலிருந்து தென்னாலிராமனோட அறிவு சார்ந்த கதைகள் வரைக்கும் இன்னைக்கும் மனசுலயே நிக்குதுங்க என்ன ஒரு வருத்தம் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அப்பவே இருந்திருந்தா எங்க பாட்டி எல்லாம் பாப்பனே கம்பாளையத்துக்கே ஏன் கோயம்புத்தூர்லயே ஒரு பெரிய யூடியூபரா இருந்திருப்பாங்க இது மட்டும் தானா இல்லையே இன்னைக்கு இருக்கிற பாட்டிங்க மாதிரி குழந்தைங்க சாப்பிடவோ இல்லை தூங்க வைக்கவோ யூடியூப்ல கார்ட்டூன் எல்லாம் போட வேண்டியது இல்லைங்க நம்ம பாட்டிங்கெல்லாம் எல்லாம் வாயில வடை சுட்டே நம்மளை சாப்பிடவும் தூங்கவும் வச்சிருவாங்க இன்னைக்கு அப்படியே உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா நாம நம்ம பாட்டிங்களை எல்லாம் மிஸ் பண்ணுவோம்ல ஆனா ஒண்ணுங்க நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம பாட்டிங்க தாங்க நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு யாராவது ஏதாவது நம்மள சொல்ல முடியுமா எத்தனை வாட்டி கிரிக்கெட் விளையாட போய் பிரச்சனைகளை எடுத்துட்டு வந்திருக்கோம் நம்ம பாட்டிய பார்த்த உடனே பஞ்சாயத்து பண்றவன் எல்லாம் பீலமேடு ஃபுல்லா பஞ்சு பஞ்சா பறக்கிற அளவுக்கு பறந்தடிச்சு ஓடின காலங்களை நம்மளால மறக்க முடியுமா இன்னைக்கு நினைச்சாலும் இதெல்லாம் ஒரு இனிமையான நினைவுகளா மட்டும் தாங்க இருக்கு என்ன கதை சொல்ல மட்டும்தான் இப்ப எல்லாம் பாட்டி இல்லை லைஃப் எவ்வளவு ப்ரெஷரஸா மாறிடுச்சு பாட்டி மட்டும் இருந்திருந்தா இது எவ்வளவு கூலா ஹேண்டில் பண்ண ஹெல்ப் பண்ணிருப்பாங்க ஆனா நீங்க கவலைப்படாதீங்க எப்பவுமே நம்ம பாட்டியோட நினைவுகள் நம்மள சுத்தி மட்டும் இருக்கும் ஆல்ரைட் மக்களே அன்டில் நெக்ஸ்ட் டைம் நான் உங்கள் உலகத் தமிழன்